மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு வியாபாரிகளின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கியது பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேக்கா் வேளாண் துறை அமைச்சர் சிங் தோமர் ஆகியோர் விளக்கம் அனைத்து விதமான காரிஃப் பருவ பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார் இதேபோல் விவசாயிகளின் குறுகிய கால கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசமும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு துணைக்கடனாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அண்மையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி இருபது லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பை அறிவித்திருந்தார் இதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுவதற்கு இந்த கடன் உதவும் என்று அவர் கூறினார்